ஸோ இப்போது இது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து லெசன் இது ஸோ ஆல்ரெடி இந்த இது வந்து எக்ஸாமில் உங்களுக்கு பேப்பர் ஒனில் லெவன்த்து ரொம்ப லெட்டரில் வரும் ஸோ இந்த எஸிஸ் வந்து ஃபிஃப்டீன் மார்க்ஸ் எஸ்ஸி ஸோ இது நம்ம நடத்த போகிறது இம்பார்ட்டண்ட் எஸை தான் ஸோ ஆல்ரெடி நான் ஃபோர் ஏசஸ் ஃபஸ்ட்டு ஃபோர் ஏசஸ் நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன் ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபோர் ஏசஸ் இதில் கொஷின் ஆசர்ஸ் எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஒரு இது வீடியோஸ் பார்க்கும்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடணும் பிகாஸ் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஈஸியாக நீங்கள் படிச்சுக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போது எஸ்ஏ என்னன்னா டாக்டர் அப்துல் கலாம் பற்றி தான் இப்போ இசை படிக்க வரோம் ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட் எஸே எக்ஸாமில் ரொம்ப அடிக்கடி கேட்குற எஸேஸ் இது ஃபிஃப்டீன் மார்க் எஸே ஸோ நல்லா எழுதி பார்த்துருங்க இந்த இசைவை டாக்டர் அப்துல் கலாம் ஸோ அவரோட ஜென்மனா ஃபிஃப்டீன் டென் நைன்டீன் தேர்ட்டி ஒன் இந்த பாக்ஸ் போட்டு ஆல்ரெடி ஃபோர் எசேஸில் பண்ண மாதிரி தான் பாக்ஸ் போட்டு நீட்டாக எழுதிடுங்க ஸோ ஜென்மஸ்தான் பர்த் பிளேஸ் ராமேஸ்வரம் தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் தமிழ்நாட்டில் பிறந்தார் நிதன் அவரோட டெத்து அந்த டேட் போட்டிருங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் பாக்ஸ் போட்டு நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன ஈஸிலி ஸ்கோர் த மார்க் ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா அதில் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் வாரத்துக்கே கியாரவா கியார ஹவேங் நல்லா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க கியார ஹவேங்னா லெவன்த்து ராஷ்ட்ரபதி அப்படின்னா பிரசிடெண்ட்டு ஸோ லெவன்த்து பிரசிடெண்ட்டாக இருந்தார் தீ ஃபிஃப்டீன் அக்டோபர் நைன்டீன் தேர்ட்டி ஒன் கோ ராமேஸ்வரம் மீன் அதாவது ஃபிஃப்டீன் அக்டோபர் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல ராமேஸ்வரத்தில் உன்கா ஜென்மஹுவா ஆல்ரெடி இந்த பாக்ஸில் பார்த்துருப்பீங்க உன்கா ஜென்மஹுவா நெக்ஸ்ட் கலாம்கா பரிவார் அதாவது கலாம்கா பரிவார் என்ன எனக்கு அந்த அப்துல் கலாம் அவருடைய ஃபேமிலி சாதாரண பரிவாரத்தை ஒரு நார்மல் மிடில் ஃபேமிலின்னு சொல்லுவாங்களே மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுதான் சாதாரண பரிவாரா வே பிரதி தின அவர் டெய்லி எயிட்டீன் கண்டே காம் தே அவர் டெய்லி பிரதி தினம் எவ்ரிடே எயிட்டீன் கண்டேனா எயிட்டீன் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவார் காம் கருத்திட்டே ஒர்க் பண்ணுவார் செப் கலாம் த சா்கேட்டே எப்போ கலாம் வந்து டென் இயர்ஸ் பத்து வயசு இருக்கும்போது த பாஞ்சவி கக்ஷாமே அதாவது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பாஞ்சவி பாஞ்சனா ஃபைவு பாய்ஞ்சவின்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் படுத்து இருந்தாரோ அப்போது உன்கே அத்தியாபக் அவருடைய டீச்சர் அத்தியாபக் அப்படின்னா டீச்சர் அத்தியாபக் உன்கி அத்தியாபக்னே ஒர்க்குமே ஒர்க்குனா கிளாஸு அவரோட டீச்சர் கிளாஸில் படாயாக்கி என்ன டீச் பண்ணிகிட்ருந்தாருன்னா சிடியா கைசே உட் திஹ் அதாவது செடியா அப்படின்னா பேர்டு எப்படி பறக்குது ஹவ் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளைங்றத பற்றி ஒரு லெசன் எடுத்துட்ருக்காரு கல் அம்பாட் சமஜ் நகி சக்கே அப்போ கலாமுக்கு வந்து அந்த பாடம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா சமஜ் அவர் அவர் என்ன நடத்தாருன்னு புரியலன்னு சொல்கிறாரு தோ அத்தியாபக் அப்போ அத்தியாபக் வந்து உன்கோ சமுத்திரத்தட்லே கையே அத்தியாபக் என்ன பண்ணுறாரு அந்த கலாமை வந்து தட் அதாவது கடற்கரை ஓரமாக கூட்டிகிட்டு போகிறாரு லே அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு வஹா அ அத்தியாபக் அங்கே அந்த டீச்சர் அத்தியாபக் என்ன பண்ணுறாருனா விட்டுத்தே செடியாக்கோ அதாவது பறக்கிற அந்த பறவையை காமிச்சு திக்காக்கர் அப்படின்னா ஷோ திக்கான ஷோ அந்த ப பறக்குன்ற அந்த பறவையை காமிச்சு பாட் சமச்சாய் அவருக்கு பாடத்தை புரிய வச்சார் லெசனை புரிய வச்சாரு தென் கலாம்னை செடியாக்கி கலாம் வந்து பறவையினுடைய செடியாக்கி தர பறவை மாதிரி ஜீவன் ஜீவன்மையும் தன்னோடய லைஃப்பில் ஊஞ்சாக உட்னேக்கா உயர்ந்த இடத்துக்கு வரணுன்றதை நிச்சயிக்கையாக டிசைட் பண்ணார் நிச்சயி கலாம் கூப்பினக்கே அதனால் அதுக்கப்புறம் கலாம் என்ன பண்ணார் நல்லா படிக்க ஆரம்பித்தார் நல்ல ஸ்கூலி சிக்ஷா கே பாத் அதாவது ஸ்கூலி அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அதுக்கப்புறம் ஆஃப்டர்கே பாத்னா எப்போவுமே ஆஃப்டர்ன்ற சொல்லியிருக்கேன் ஸ்கூலி சிக்ஷா அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஆஃப்டர் மத்ராஸ் இன்ஸ்டிடியூட் அதாவது அதாவது இங்கிலீஷ் அதாவது இங்கிலீஷில் இருக்கிறது ஹிந்தியில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அதை மீன்ஸ் அப்படியே அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க மத்ராஸ் அப்படின்னா மெட்ராஸ் இ இன் இஸ் இன்ஸ்டி இன்டியூட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மெட்ராஸ் OF, ஆஃப் ஆஃப்ன்றது ஓஎப் OF, அப்படியே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி டெக்னாலஜி மேம் அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மேம் ஏரோநாட்டிக்கல் ஏரோநாட்டிக்கல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஒரு கோர்ஸ் அதுதான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படியே இன்ஜினியரிங்னே வரும் இன்ஜினியரிங்கி டிகிரி டிகிரின்னா அந்த கோர்ஸை டிகிரின்னு சொல்லுவாங்கல்லையா இங்கிலீஷில் எல்லாமே இங்கிலீஷில் அப்படியே இருக்கும் இன்ஜினியரிங்க்கு டிகிரி பிராப்திக்கு அவர் முடித்தார் கம்ப்ளீட் பண்ணார் ஃபிர் உன்கோனி அதுக்கப்புறம் அவர் இஸ்ரோ அதாவது இஸ்ரோன்றது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அந்த பிளானட்ஸ் ரிசர்ச் ரிசர்ச் சென்டர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பிளானட்ஸ் பற்றிலாம் அதுதான் இஸ்ரோ அதாவது ஐஎஸ்ஆர்ஓ இங்கிலீஷில் வரும் அதை தான் இஸ்ரோன்னு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க இஸ்ரோ மேம் ராக்கெட் இன்ஜினியரிங் ராக்கெட் இன்ஜினியரிங்கா கோர்ஸ்கியா அந்த இஸ்ரோன்ற பிளேஸில் ராக்கெட் இன்ஜினியரிங்ன்ற கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணார் படிப்பு பாரத்துக்கு உபகிரக சம்மந்தி அதாவது இப்போ இந்தியாவில் இந்த பிளானட்ஸ் உபகிரக துணைக்கோள்கள் சொல்லுவோல்லையா பிளானெட்ஸ் சம்மந்தி காரியக்கிரமும் அது ரிலேட்டடான வேலைகளில் கலாம்கா மகத்துவபூர்ண யோக்தான் ரஹா அந்த 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 வேலையில் கலாம் வந்து தன்னுடைய எஃபர்ட்ஸ் மகத்துவபூர்ண ஒரு ஸ்பெஷல் ஒரு தகுதியுள்ள தன்னுடைய திறமை முழுவதையும் அதில் வந்து காமிச்சாரு அதுதான் யோக்தான் அப்படின்னா தகுதியுள்ள அப்படின்னு தகுதி பாரத சர்க்கார்னே அது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா உன்கோ பாரத ரத்ன உபாதி சே பாரத ரத்னன்றது ஒரு அவார்டோட பேர் உபாதி அப்படின்னா அவார்டு பாரத ரத்ன உபாதி உபாதி சே உபாதி அப்படின்னா அவார்டால் விபூஷித்துக்கியாக அவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஹானர் பண்ணாங்க விபூஷித்துனா ஹானர் பண்ணாங்க கல்லா மாதா பிதா அவர் குருக்கோ கல்லாம் வந்து அவனுடைய அம்மா அப்பா மற்றும் குருன்னு அந்த ஆசிரியர்களை தான் அப்போ குருன்னு சொல்லுவாங்க குருக்கோ அப்பனே சஃபல் தாக்கா காரன் மான்தேகை தன்னுடைய வெற்றி சஃல்தானே வெற்றி தன்னோட வெற்றிக்கு காரணமாக அவங்கள வந்து சொன்னார் மான்தேகை டுவெண்ட்டி செவன் ஜூலை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு உன்கா நிதன் போவா இதுவும் ஆல்ரெடி பாக்ஸில் படிச்சிருப்பான் உன்கா நிதன் சொல்லிட்டு ஸோ இந்த டேட் அப்படி லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான்